நிலையில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவருட்பா கணேசன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு விஷயம், நம்ம சிறு வயதுல எல்லாருமே படிச்சிருப்போம் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ்ல. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றுதான் குண்டலகேசி. அந்த குண்டலகேசிய பற்றிய கதை தான். அதுக்கு முன்னதாக நான் சொன்ன குரலுக்கு வந்து வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலை இல்லாத இந்த வாழ்க்கைய நிலை என நினைக்கிறது வந்து அதை விட ஒரு அறிவில்லாத தனம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கதையோட நாயகி, இப்ப நான் சொல்ல போற இந்த குண்டலகேசி கதை, இதோட நாயகியோட பேர் தான் குண்டலகேசி. அவங்க நிலை அப்படின்னு நினைச்சு ஒரு கல்வனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஒரு திருடனை. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நிலை இல்லாம திசை மாறி போயிடுது. கடைசியா அவங்களோட நிலைமை என்ன, என்ன ஆனாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த கதை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, அதை குறித்து தான் பார்க்க போறோம். பூம்புகார் நகரத்துல இருக்கக்கூடிய அரசவையில அமைச்சரா ஒரு வாணிபர் இருக்காரு. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க பேர் வந்து பத்திரை. அவங்க தான் இந்த கதையோட நாயகி. அவங்களதான் குண்டலகேசின்னு சொல்றாங்க. குண்டலகேசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீண்ட அவங்க கூந்தல் கருமையா சுருளையா இருக்கும், அதனாலதான் அவங்கள வந்து குண்டலகேசி அப்படின்னு அழைச்சாங்க. அது வந்து பிகினிங்ல கிடையாது, அது எப்ப எப்படி அவங்களுக்கு அந்த கூந்தல் வந்துச்சு அப்படின்றத பத்தி தான். ஒரு அமைச்சரோட மகளா இருக்காங்க. அவங்க ஒரு நாள் வந்து மாடியில அவங்க தோழிகளோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தெருவுல வந்துட்டு கொஞ்சம் கூட்டமா இருக்கு, சத்தமா இருக்கு, அவங்க என்ன அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. ஒரு கல்வன், ஒரு திருட வந்து அந்த ஒரு வீட்டுல, அங்க இருக்க ஒரு வீட்டுல திருடிட்டான். அவனை காவலர்கள் எல்லாரும் அடிச்சு மன்னர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக. இவங்க அந்த பத்திரை அவங்க மேல இருந்து அவனை பாக்குறாங்க. அந்த திருடனோட பேர் என்ன அப்படின்னா காளான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. அவனை மேல இருந்து பாக்குறாங்க. அந்த திருடன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், இளமையா அழகா இருக்கான். பார்த்த உடனேயே குண்டலகேசி என்ன பண்றாங்க, அவங்களோட மனசு அந்த கல்வன் கிட்ட பறி கொடுத்துறாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டா இவனைதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட எண்ணத்தை குறித்து, அவங்களோட காதலை குறித்து அவங்களோட தோழிகள்கிட்ட சொல்றாங்க. தோழிகள்லாம் சொல்றாங்க, நீ ஒரு வாணிப குலத்து பெண், உங்க அப்பா அரசவையில ஒரு அமைச்சரா இருக்காரு, அவனும் ஒரு கல்வன், இது சரி வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கேட்கல. அந்த கல்வனை வந்து மன்னர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. திருடனா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அரசர் கொடுக்கக்கூடியது மரண தண்டனை. அடுத்த நாள் காலையில அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க. இந்த குண்டலகேசி வந்து இந்த தகவலை வந்து குண்டலகேசிக்கு தெரிய வருது. அப்ப அவங்க அப்பா கிட்ட போயிட்டு குண்டலகேசி என்ன பண்றாங்க, அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க. அப்பா எவ்வளவோ சொல்றாரு, வேண்டாம் முடியாது, அவன் ஒரு கல்வன், அதனால வேண்டாம், அது சரி வராது அப்படின்ற மாதிரி. இவங்க சொல்றாங்க, இல்ல என்னோட அன்பால நான் திருத்திடுவேன், திருத்த முடியாத மனுஷங்க யாரும் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன், அதனால அவனை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு குண்டலகேசி வந்து அவங்க தந்தையார் கிட்ட சொல்றாங்க. ஆனா மரண தண்டனை கொடுத்த ஒரு கைதி அந்த கல்வன், என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் மகள் ஆசைப்படுற, ரொம்ப செல்லமா வளர்க்கக்கூடிய பெண், குண்டலகேசிக்கு தாய் கிடையாது, தந்தை மட்டும்தான். சரி நம்ம மகள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட போறாரு, போயிட்டு கேக்குறாரு. மன்னர் கிட்ட இந்த மாதிரி எடுத்து சொல்றாரு. மன்னரும் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. மகளுக்காக வந்துட்டு, இல்ல என்னோட மகள் வந்து அன்பால திருத்திருவன் சொல்றாங்க, அதனால அந்த கல்வனை தயவு செஞ்சு விடுதலை செய்யுங்க, என்னோட மகளுக்கு நாங்க திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு ஈடாக வந்து நிறைய பொன் பொருளையும் மன்னர் கிட்ட கொடுக்கறாரு அவரு. சரின்னு கல்வனை கூட்டிட்டு வந்தாச்சு. திருமணம் கோலாகலமா நடக்குது. நிறைய சீர்வரிசை நிறைய கொடுக்கறாங்க, பொன் பொருள் ஆபரணங்கள் நிறைய கொடுக்கறாங்க குண்டலகேசிக்கு. திருமணம் நடக்குது, அவங்க சந்தோஷமா சில காலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமா குண்டலகேசி சொல்றாங்க, நீ கல்வன் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா சொல்றாங்க தன்னோட கணவனை பார்த்து. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, யாருக்கு, காளானுக்கு. அத அவன் வெளி காட்டிக்கல. நம்ம இவ இப்படி சொல்லி காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சின்ன சொல் தான், அதை அவன் மனசுலயே வச்சுட்டே என்ன பண்றான், ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி போகுது, மனைவி கிட்ட சொல்றான், எனக்கு வந்து மரண தண்டனை கிடைச்சது இல்ல, நீதானே உயிரை காப்பாத்தி என்ன கல்யாணம் பண்ணனு, இதுக்கு நான் நன்றி செலுத்துறதுக்காக எங்களோட குலதெய்வம் கோவில் வந்து ஒரு உச்சி மலைமேல இருக்கு, அங்க கூட்டிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு வணங்கிட்டு வர, நீ வா அப்படின்னு சொல்றார். போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வரலாம், என்னோட உயிரை திருப்பி கொடுத்ததுக்கு நன்றி செலுத்திட்டு வரலாம், ரொம்ப அழகா இருக்கும் அந்த மலை எல்லாம், அதை பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு குண்டலகேசி கிளம்புறாங்க. நீ சாதாரணமா வர வேண்டாம், உன்னோட நகைகள் எல்லா நகையும் ஒண்ணு விடாம போட்டுட்டு உன்னை அழகா அலங்காரப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரி, கணவர் இப்படி ஆசையா கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்கிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் மலைக்கு போறாங்க. மலைக்கு போயிட்டு வணங்கிட்டு மலை உச்சி ரொம்ப அழகா இருக்கும், வாய் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு மேல போறாங்க. மேல போனதும் அப்ப அந்த காளான் சொல்றாரு, உன்னோட மேலாடைய எடுத்து அந்த துணிய விரிச்சு வச்சு உன்னோட ஆபரணங்கள் உன்னோட நகைகள் எல்லாமே கழட்டி அதுல மூட்டை கட்டி வை குடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவரு சொல்றாரு, நீ என்னை இப்படி ஒரு வார்த்தை சொன்ன இல்ல, கல்வன் சொல்லிட்ட இல்ல, உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, அதனால இந்த மலையிலிருந்து உன்னை தள்ளி விட்டு கொல்ல போற அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அம்மாக்கு பயங்கர ஷாக். இப்படி ஒரு கல்வனா இருந்தவனை நம்ம பிடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம விளையாட்டுத்தனமா சின்னதா ஒரு சொல் சொன்னோம், அதை இவனால பொறுத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல ஒரு சமயோஜித புத்தி அந்த அம்மாக்கு வருது. நம்ம இறக்க கூடாது, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இவன் திரும்பவும் கல்வன் ஆயிடுவான், இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய இவன் கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. சரி, நீ எப்படி வேணாலும் இரு, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் நம்பி வந்து என்ன கொல்லணும் நீ துணிஞ்சிட்ட, சரி பரவாயில்ல, ஆனா நான் உன்னை உண்மையாதான் காதலிச்சேன், உண்மையாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு நல்ல மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நல்ல மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற தருவாயில தன்னோட கணவனை வணங்கி உன்னைதான் நான் கடவுளா நினைக்கிறேன், மூணு சுத்தி வந்து உன்னை வணங்கிட்டு நான் நிக்கிறேன், என்ன நீங்க தள்ளி விட்டு கொன்னிடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சரின்னு காளானும் அதுக்கு ஒப்புக்கொள்றான். அவங்க சுத்தி வராங்க. மூணாவது சுத்தப்ப பின்னாடியில இருந்து அவன் எதிர்பார்க்காதப்போ தள்ளி விட்டுறாங்க, அவனும் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த அம்மாக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. மலையிலிருந்து இறங்கி வராங்க. ரொம்ப அழகான பெண், அவங்க கூந்தல் ரொம்ப நீளமா இருக்கும், பனை மரம் இருக்கு இல்ல அதனோட மட்டை இருக்கும், அந்த காலத்துல எல்லாம் எதையாவது கட் பண்றதுக்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கருக்கை எடுத்து தன்னோட கூந்தலை கட் பண்ணிக்கிறாங்க, அறுத்துக்கிறாங்க, அறுத்து அவங்களோட முடியெல்லாம் கட் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய முடிதான் சுருள் சுருளா அவங்களுக்கு கருமையா சுருள் சுருளா வருது. அதுக்காக தான் அவங்க பேர் வந்து குண்டலகேசி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் போன போக்குல போறாங்க, எங்கெங்கயோ திரும்ப அவருக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு போக முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, அப்பா கிட்ட போய் எப்படி சொல்றது, கல்வன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்பாவோட பேச்ச கேட்காம நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம், அதனால இதை எப்படி போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகல, அவங்க தெரிஞ்ச எந்த இடத்துக்கும் போகல, கால் போன போக்குல போறாங்க, எங்கேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க, இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்தரை சந்திக்கிறாங்க. புத்த மதத்துல போயிட்டு அவங்க சேர்ந்து ஒரு துறவியா ஆயிடுறாங்க, விவாதங்கள்ல சிறந்தவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அறிவுரைய சொல்லி அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் குண்டலகேசியோட கதை. இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல எண்ணம் தான், கல்வனா இருந்தாலும் திருத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா கிடைத்த வாழ்க்கைய சரியாக பயன்படுத்த தெரியாதவன் யாரு, அந்த கல்வன். அதனால அவனுக்கு இறப்பு பரிசா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணப்போ டக்குன்னு அவங்க மனசு உடைஞ்சி அவங்க இறந்து போகாம சமயோஜித புத்தி அந்த டைம்ல அவங்களுக்கு தோணி இருக்கு, நம்ம இருக்க கூடாது, அவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நிறைய பேருக்கு அறிவுரை சொல்ற புத்தி சொல்ற ஒரு பெண்மணியா அவங்கள மாத்தி இருக்கு. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்தேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.